Hi, welcome to Mukdath Kitchen. In a Mukdath Kitchen, today afternoon lunch special என்ன வாங்க பார்க்கலாம். சுட சுட white rice ரெடியா இருக்கு. மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இருக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு குழம்பு வந்து உருளைக்கிழங்கு குருமா. இந்த அப்படியே கொதிக்கிற சாரத்தில் இந்த உருளைக்கிழங்கு குருமா ஊற்றி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் மேட்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். சைடிஷ்க்கு இந்த உருளைக்கிழங்கே போதும், வச்சு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சைடிஷ் வந்து காலிஃப்ளவர் சில்லி இருக்குது. சைடிஷாக இந்த சில்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சும்மா கூட வெறுவாயில் கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லா அருமையாக மேட்ச் ஆகும். அடுத்து சாம்பார். இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் கொதிக்கிற சாதத்தில் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து இந்த காலிஃப்ளவர் போதும். என்ன தான் நமக்கு சைடிஷ்க்கு காலிஃப்ளவர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஃபேவரட் இந்த அப்பளம் தான். இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக வேறு லெவலில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எல்லாத்துக்கும் அப்பளம் பிடிக்கும். எல்லா குருமா, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சு சாப்பிட சூப்பராக, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த அப்பளம் தான் மேட்ச் ஆகும். யாராருக்கு அப்பளம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்பளம் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்தி கூட சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் முக்தாத் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. அப்படியே ரிவர்ஸாக வரலாம். அப்பளம், சாம்பார், அடுத்து உருளைக்கிழங்கு குருமா, அடுத்து காலிஃப்ளவர் சில்லி, அடுத்து சாப்பாடு. நெக்ஸ்ட்டு எப்பவும் சொல்கிற ஒரே டைலாக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய குக்கிங் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான், பாய், தேங்க்யூ, குட் ஆஃப்டர்நூன்.